mind to all today we are going to see about sexual reproduction already you have studied the lower plant like algae and preobite today detail study the sexual reproduction sexual reproduction involve the production and fusion of male and female gamete ஃபார்மர் இஸ் கால்ட் த கேமிட்டோ ஜின்சிஸ் அண்ட் த லேட்டர் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஃபெர்டிலே ஃபெர்டிலைசேஷன் அதாவது செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனை பொறுத்தவரை மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்டானது ஃபியூஷன் ஆகுது அதாவது இணைது அதை ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறமா பெர்டிலைசேஷன் சொல்லக்கூடிய கருவுறுதல் நிகழ்வானது இந்த இடத்துல நடக்கக்கூடியதாகவும் இருக்குது

மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட் இஸ் டிஃப்ரெண்டியேட்டட் அதாவது மேல் கேமிட் லார்ஜ் சைஸாக இருக்கும் இல்லைன்னா ஃபீமேல் கேமிட் லார்ஜ் சைஸாக இருக்கும் ஒன்று லார்ஜ் சைஸாக இருந்தால் இன்னொன்று ஸ்மால் சைஸாக இருக்கும் டோட்டலாக ரெண்டுமே அன் ஈக்குவலாக இருக்கும் தேட் டைப்பை பொறுத்தவரை ஊகேமி ஊகேமியை பொறுத்தவரை முட்டை கருவுறுதல்னு சொல்லி இதை சொல்கிறாங்க இந்த மாதிரி மூன்று வகையில் ஐசோகேமி அனிசோகேமி ஊகேமின்னு சொல்லி மூணு வகையில் இந்த கேமிட்டோட ஃபியூஷன் கேமிட்டோட இணைவானது நடக்கக்கூடியதாக இருக்குது இன் ஆல்கே எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் டேக் பிளேஸ் ஆர் அஸ் இன் ஹையர் பிளான்ட் இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் அக்யூர் அதாவது ஆல்கே போன்ற லோயர் ஆர்கானிசத்தில் எப்படி இருக்குன்னாச்சுன்னா எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலை ஃபர்டிலைசேஷன் சொல்லக்கூடிய வெளி கருவுறுதல் நிகழக்கூடியதாக இருக்குது ஹையர் பிளான்ஸை பொறுத்தவரை இன்டெர்னல் ஃபெர்டிலைசேஷனானது அதாவது உள் கருவுறுதலானது நிகழக்கூடியதாக இருக்குது அடுத்ததாக ஃப்ளவர் ஃப்ளவர் இஸ் ஏ வீவ் மல்டி டைமென்ஷனல் பெர்ஸ்பெக்டிவ் ஃப்ரம் டைம் இன் மெமோரியல் அதாவது மலரை பற்றி பண்பரிமாண நோக்கானது நிலவக்கூடியதாக இருக்குதான்

ஸோ அது ஒரு இன்ஸ்பிரேஷன் அதாவது ஒரு கவிஞர்களுக்கு உற்சாகம் அளிக்கக்கூடியதாகவும் இருக்கக்கூடியதாக இருக்குது தான் விழாக்காலங்களில் மலரானது முக்கியமானதாக காணப்படுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை தமிழ் லிட்ரேச்சர் தமிழ் இலக்கியங்களை பொறுத்தவரை ஐவகை நிலங்களுக்கும் குறிஞ்சி முல்லை முரு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு சொல்லி படிச்சிருப்பீங்க ஐவகை நிலங்களுக்கும் ஐந்து வகையான மலர்கள் காணப்படக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லை ஒரு சில நாடு நாட்டில் உள்ள நாட்டு கொடி அந்த கொடியிலையும் மலரை ஒரு அடையாளமாக பதித்து வச்சுருக்காங்களாம் நம்ம பயன்படுத்தக்கூடிய வாசனை திரவியங்கள்லேயும் இந்த மலரானது காணப்படக்கூடியதாக இருக்குது மார்பாலஜிஸ்ட் எ ஃப்ளவர் இஸ் ஹைலி கண்டென்சட் த சூட் மெயின்ட் ஃபார் த ரீப்ரொடக்ஷன் பட் இஸ் மார்பாலஜிஸ்ட் அதாவது புற அமைப்பியல் வல்லுநர்கள்னு சொல்லுவாங்க அவங்கள தான் மார்பாலஜிஸ்ட்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு தாவரத்தோட புற அமைப்பியலை பற்றி படிக்கிறவங்களோட பார்வையில் ஒரு ஃப்ளவரானது தாவரத்தில் இனப்பெருக்க பகுதியாக தான் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆல்ரெடி யுவர் இவர் இன் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் த ஃப்ளவர் பார்ட்ஸ் அதாவது லாஸ்ட் இயர் நான் தான் நடத்தினவங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லவ் இருக்குது என்னென்னு சொல்லி பார்த்துருப்பீங்க கேலிக்ஸ் கொரோலா ஆண்ட்ரிசியம் கைனீசியம்னு சொல்லி பார்த்துருப்பீங்க ஆண்ட்ரிசியம் அண்ட் கைனீசியம் ஆர் எசென்சியல் ஆர்கன் ஆஃப் பிளான்ட் அதாவது ஒரு தாவரத்தில் எசென்சியல் பிளான்ட் அத்தியாவசியமான பகுதின்னு சொல்லக்கூடியது எதுன்னு பார்த்தாச்சுன்னா ஆண்ட்ரிசியம் அண்ட் கைனீசியம் இது வந்து ஒரு புக் பேக் மார்க் கொஸ்டின் ஸோ ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கூட இந்த கொஸ்டினை

ஃப்ளவரோட பார்ட்ஸை மட்டும் தெளிவாக பார்த்துட்டு த ஈவெண்ட் த்ரீ டைப் ஆஃப் ஈவெண்ட்டாக பார்க்கலாம் பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவர் ஃபஸ்ட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாரு பெடிசல் பெடிசல் மீன் மலர் காம்பு அது எந்த ஒரு ஃப்ளவராக இருந்தாலும் ஃப்ளவரை தாங்கி நிற்கிறதுக்கு ஒரு காம்பானது காணப்படும் ஸோ அதுதான் சொல்கிறாங்க பெடிசல் மலர் காம்பு காம்பு அடுத்தது ஓவுல் ஓவல் மீன் சூல் அதாவது சூலிசிய ஓவலிசிய ஃபீமேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர் அதுக்கு மேலே காணப்படக்கூடியது அந்த அவுட்டர் லேயர் தான் ஓவரி அதாவது கரு பைன்னு சொல்லுவாங்க சூலகம் சொல்லியும் இதுக்கு ஒரு பேர் இருக்குது அடுத்தாச்சுன்னா செப்பல் செப்பல் இஸ் மோஸ்ட் ஆஃப் த ஃப்ளவர் செப்பலின் க்ரீனிஸ் கலர் பெரும்பாலான தாவரங்களில் செப்பலானது க்ரீன் பச்சை நிறத்தில் காணப்படக்கூடியதாக இருக்கும் அதுக்கு மேலே இதழானது காணப்படக்கூடியதாக இருக்குது இதில் தான் என்ன சொல்கிறாங்க பெட்டல் அதுபோக ஸ்டேமன் ஸ்டேமன் இஸ் ஏ மேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர் மகரந்த துகள்னு சொல்கிறோம் இதுதான் மேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர் அதுக்கடுத்து ஸ்டைல் ஸ்டைல் மீன் சூலக தண்டுன்னு சொல்கிறோம் சூலகம் முடிய தாங்கி நிற்கக்கூடிய பகுதியாக இருக்குது மேலே ஃபைனலாக ஸ்டிக்மா ஸ்டிக்மா மீன் ஸ்டி சூலக முடி ஃபீமேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர்னு சொல்கிறோம் பாலினேஷன் நடக்கும்போது இந்த ஆந்தர் ஆனது எங்கே ரீச் ஆகணுச்சுன்னா இந்த ஸ்டிக்மான்னு சொல்லக்கூடிய பகுதியை ரீச் ஆகி இந்த ஸ்டைல் வழியாக தான் எங்கே வரணாச்சுன்னா ஓவரின்னு சொல்லக்கூடிய இந்த கருப்பைக்குள்ளே வரக்கூடியதாக இருக்கும் இந்த இடத்துல தான் பாலினேஷன் நடந்து ஆனது நடக்கூடியதாக இருக்குது ஆஃப்டர் பாலினேஷனுக்கு அப்புறம் பெர்டிலைசேஷன் ஆனது இந்த பகுதியில் தான் நடக்கக்கூடியதாக இருக்குது ஃப்ரீ ஸ்ட்ரக்சர் அண்ட் ஈவன் த ஹார்மோனல் அண்ட் ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் இன் பிளான் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் அதாவது இந்த இடத்துல என்ன நடக்கணும் தாவரத்தில் சுரக்கக்கூடிய சம் ஹார்மோன்ஸ் ஆனது சுரக்கக்கூடியதாக இருக்குது ஆல்ரெடி பிளான்ட் ஹார்மோன்ஸ் லாஸ்ட் இயர் படிச்சிருப்பீங்க ஆக்சின் ஜிப்ரலின் சைட்டோகைலீன் எத்திலீன் ஆக்சிசிக் ஆசிட் ஸோ இந்த மாதிரி பிளான்ட் ஹார்மோன் அதாவது பிளான்ட் பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர் படிச்சிருப்பீங்க ஸோ அந்த பிளான்ட் குரோத் ஆனது அந்த இடத்துல செக்ரிட் ஆகக்கூடியதாகவும் இருக்குது ஸோ தான் செப்ரேட்டாக ஹார்மோன்ஸ் சுரக்கப்பட்டு செப்ரேட்டாக அந்தந்த ஹார் ஹார்மோனுக்கு ஏற்றாப்பில் பிளான்ட்டில் க்ரோத் ஸ்டார்ட் ஆகக்கூடியதாக இருக்குது ஃப்ளவரிங் கேரக்டரும் வரக்கூடியதாக இருக்குது அடுத்ததாக மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸ் ஆஃப் ஆண்ட்ரிசியம் பார்க்கலாம் ஆண்ட்ரூசி மீன்ஸ் மெடப் ஆஃப் ஸ்டேமன் ஸ்டேமன் மீன் மேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர் த ஈ ஸ்டேமன் ப்ரொசஸ் அண்ட் ஆந்தர் அண்ட் பிலமெண்ட் த ஆந்தர் பியர் தோலன் ரிங்ஸ் விச் ரிப்ரஸன்ட் த மேல் கேமிடோபைட் திஸ் சாப்டர் வீ சால் டிஸ்கஸ் த ஸ்ட்ரக்சர் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஆந்தர் இன் டீடைல் ஆண்ட்ரூசியம் சொல்லக்கூடிய மேல் பாட்டானது தாவரத்தில் முக்கியமான ஒரு பகுதியாக இருக்குது ஸோ அதனோட இணைவு டெவலப்மெண்ட் மட்டும் இதில் பார்க்கலாம் டெவலப்மெண்ட் ஆஃப் ஆந்தர்

எப்பிடெரிமிஸ்ன்னு சொல்லக்கூடிய வெளிப்புற புறத்தோலால் சூழப்பட்டு ஒரு செல் திரளானது காணப்படக்கூடியதாக இருக்குது ஸோ அதை தான் பிரைமரி லெவலில் ஆந்தர்னு சொல்லி சொல்கிறாங்க டூரிங் இட் இஸ் டெவலப்மெண்ட் த ஆந்தர் த அசஸ் அஸ்மஸ் எ ஃபோர் லோப் ஸ்ட்ரக்சர் பார்க்கறக்கு நான்கு பிரிவுகளை கொண்ட ஒரு அமைப்பாகவும் இது காணப்படக்கூடியதாக இருக்குதுதான் இன் ஈச் லோஃப் எ ரோ ஆர் எ ஃபியூ ரோ ஆஃப் ஹைப்போடெர்மல் செல் பிகாம் த என்லார்ஜ் வித் கான்ஸ் கான்ஸ்பிகஸ் அதாவது இந்த இடத்துல எப்படி இருக்குன்னாச்சுன்னா ஒரு திரல் அமைப்பு போன்ற ஒரு ஸ்ட்ரக்சரானது காணப்படக்கூடியதாக இருக்குது நான்கு மடலை கொண்ட ஒரு அமைப்பாக இது காணப்படக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லை இதில் ஒரு தெளிவான ஒரு உட்கரு கொண்ட ஒரு அமைப்பாகவும் காணப்படக்கூடியதாக இருக்குது த ஃபங்க்ஷன் a Arguspordeum, the archosporial cell divide by the periclinal division to form the primary parental cells toward the epidermis and primary sporogenous cells toward the inner side of the anther. The primary parental cells undergo the series of பெரி கிளினிக்கல் அண்ட் ஆன்டி கிளினிக்கல் டிவிஷன் அண்ட் ஃப்ரம் த டூ டு ஃபைவ் லேர் ஆஃப் ஆந்தர்வால் கம்போஸ்ட் ஆஃப் எண்டோதீக்கியம் மிடில் லேயர் அண்ட் டப்பிடம் ஃப்ரம் த பெரி பெரி டு த சென்டர் அதாவது ஸ்போரோஜினஸ் அதாவது முதல்நிலை வித்துருவாக்கம் சொல்லுவாங்க இந்த முதல்நிலை வித்துருவாக்கம் சொல்லக்கூடிய நிகழ்வானது இந்த இடத்துல தோன்றக்கூடியதாக இருக்குதாம் இதில் முதல் நிலையில் ஒரு புறப்பக்க செல்லோட தொடர்ச்சியாக இது காணப்படக்கூடியதாக இருக்குது ஸோ இது வந்து ரெண்டுலேருந்து அஞ்சு அடுக்கு கொண்ட ஒரு சுவரையும் இந்த இடத்துல உருவாக்கக்கூடியதாக இருக்குது புறத்தோளோட உட்புறத்தில் எண்டோதீசியம் இடை அடுக்கு டபிட்டம் இந்த மாதிரி பகுதிகளையும் உள்ளுக்குள்ளே கொண்டு காணப்படக்கூடியதாக இருக்குதாம் அதாவது மொத்தத்தில் என்ன சொல்ல வராங்கன்னு வச்சுன்னா மகரந்தப்பையோட வளர்ச்சியில் முதல்ல ஒரு செல் திரளானது காணப்படக்கூடியதாக இருக்குது அந்த செல் திரளானது நான்கு மடல்களை கொண்ட ஒரு அமைப்பாக இருக்குது ஸோ அதில் ஒரு வரிசையாக அமைந்த மாதிரி புறத்தோல் அடி செல்களானது தெளிவான ஒரு உட்கருவை கொண்டு காணப்படக்கூடியதாக இருக்குது இதில் கிளினிக்கல் டிவிஷன் சொல்லக்கூடிய அளவில் முன் வித்து சொல் முன் வித்து செல்கள்னு சொல்லக்கூடிய செல்களானது பகுப்படைந்து காணப்படக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லை மகரந்த பையோட உட்புறமானது ஸ்போரோஜினஸ் முதல்நிலை வித்துருவாக்கம்னு சொல்லக்கூடிய அளவில் செல்களை தோற்றுவிக்கக்கூடியதாகவும் இருக்குது அது மட்டும் இல்லை இதோடய மையப்பகுதியில் ஆர பகுதிக்கு இணையாக இது பகுப்படைந்து ரெண்டுலேருந்து அஞ்சு அடுக்கு லேயர் காணப்படுது ஸோ அதுதான் எண்டோதீசியம் அதாவது அதில் காணப்படக்கூடிய லேயரை தான் உட்புறம் நோக்கி காணப்படக்கூடியதை எண்டோதீசியம்னு சொல்கிறாங்க இடையில் காணப்படக்கூடிய அடுக்கை இடை அடுக்குன்னு சொல்கிறாங்க அதுபோக டப்பிடம் சொல்லக்கூடிய ஒரு அடுக்கும் இந்த இடத்துல காணப்படுது அடுத்ததாக மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் அதாவது இதை நுண்வித்துருவாக்கம்னு சொல்லி சொல்கிறாங்க the stage involved the formation of caploid microspore from the diploid microspore mother cell through the meiosis is called the microsporogenesis அதாவது caploid microspore ஆனது diploid microspore of mother cell இருந்து meiosis cell division முலமா இது உருவாயிருக்கின் சொல்லி 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 இது வந்து ஒரு டூ மார்க் கொஸ்டினில் கேட்குறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது வாட் இஸ் மைக்ரோ ஸ்போரோஜினிசிஸ்ன்னு சொல்லி கேட்கலாம் த ப்ரைமரி ஸ்போரோஜினிசஸ் செல் டைரக்ட்லி ஆர் மே கோ த ஃபியூ மைட்டாசி மைட்டாட்டிக் டிவிஷன் டு ஃபார்ம் த ஸ்போரோஜினசஸ் டிசூஸ் த லாஸ்ட் the last generation of sporogenesis tissue the function as a microspore mother cell each microspore mother cell's divide is meiotically to form the tetra of, of four caploid microspore microspores soon the separated from one another and remain free in another local and development in the pollen grains the stage in development of microsporogia is, is the images அதாவது இதில் என்ன சொல்ல வர்றான் வச்சுன்னா முதல்ல கப்லாய்டு அதாவது மதர் செல்லானது ஆகி அது செல்லானது ஆகி நான்கு முகப்புகளை கொண்ட செல்லாக இது காணப்படக்கூடியதாக இருக்குது முதல்ல முதல் இமேஜஸ் பாருங்கள் ஸோ இதுதான் ஸோ ஆந்தர் பிரிமோடியம் சொல்லக்கூடிய அளவில் நம்ம மத அதாவது பிளான்டோட மதர் இருந்து வந்த செல்லாக இருக்குது ஸோ இது வந்து ஆந்தர் ப்ரிமோடியம்னு சொல்லி சொல்கிறாங்க தென் செகண்ட் ஒன் இஸ் டிஃப்ரெண்டேஷன் ஆஃப் போர்டியல் செல் ஸோ இந்த இடத்துல செல்லானது நான்காக டிவைட் ஆகி காணப்படக்கூடியதாக இருக்குது ஸோ ஒரு மதர் செல்லானது ஸோ நான்கு ஒரு லோக்கல் லோக்கல் மீன் அறை ஸோ நான்கு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு காணப்படக்கூடியதாக இருக்குது அடுத்ததாக ஸோ அடுத்த தேட் இமேஜஸ் பாருங்கள் த ஃபார்மேஷன் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் பேரண்டியல் அண்ட் ஸ்போரோஜினஸ் செல் அதாவது இதை வந்து பேரண்டல் செல் ஸ்போரோஜினஸ் செல் அதாவது புரப்பக்க செல் அதாவது parental cell மீன் வித்துருவாக்க செல்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த செல்லானது ஸோ அடிப்படையில் ஆந்தருக்குரிய பண்புகள் எல்லாமே கொண்டு டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு ஸ்டேஜாக இது இருக்கக்கூடியதாக இருக்குது ஃபோர்த் ஒன் இஸ் ஃபார்மேஷன் ஆஃப் வால் லேயர் அதாவது இதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக என்னென்ன வரணாச்சுன்னா அவுட்டர் லேயரானது இந்த இடத்துல தெளிவான ஒரு லேயரானது இந்த இமேஜஸில் ஃபார்ம் ஆகக்கூடியதாக இருக்குது தென் ஸ்போரோஜெனிசிஸ் ஸ்டேஜ் அதாவது ஸ்போரோஜெனிசிஸ் ஸ்டேஜுங்கிறது வித்துருவாக்க படிநிலைன்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த இடத்துல ஒவ்வொரு விதமான செல்களாக தோன்றக்கூடியதாக இருக்குது முதல் லேயர் அந்த பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்க எபிடெர்மிஸ் எபிடெர்மிஸ் மீன் அவுட்டர் லேயர் அதாவது வெளித்தோல்னு சொல்லி வெளித்தோல் அல்லது புறத்தோல்னு சொல்லி சொல்லுவாங்க தென் மிடில் லேயர் எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க ஸோ இடை அடுக்குன்னு சொல்லி சொல்கிறோம் இதை அதுக்கு அடுத்ததாக காணப்படக்கூடியதை டப்பிட்டம் டப்பிட்டம்ங்கிறது உள்ளே காணப்படக்கூடிய ஒரு அடுக்காக இருக்குது ஃபைனலாக சென்டர் பிளேஸில் தான் ஸ்போரோஜினசஸ் செல்ஸ் அதாவது வித்துருவாக்க செல்லுன்னு சொல்லக்கூடிய அந்த மேல் கேமிடக செல்லானது காணப்படக்கூடியதாக இருக்குது அடுத்தது போலன் டெட்ராட் ஸ்டேட் அதாவது நான்கு மய நிலைமைன்னு சொல்லுவாங்க அதாவது மகரந்த நான்கமை படிநிலைன்னு சொல்லி இதை சொல்லுவாங்க ஸோ இதில் அடிஷ்னலாக எண்டோதீசியமானது ஃபார்மாக இருக்கக்கூடியதாக இருக்குது எண்டோதீசியமானது இந்த இடத்துல ஃபார்ம் ஆகியிருக்கும் அதுபோக போலன் டெட்ராட்ஸ் போலன் டெட்ராட்ஸ் மீன் மகரந்த நான்மையன்னு சொல்லக்கூடியது இந்த இடத்துல உருவாகி இருக்குது அதுபோக ஸ்டோமியம் ஸ்டோமியம்ங்கிறது ஒரு லேயர் ஸோ அந்த லேயரும் இந்த இடத்துல உருவாகியிருக்கக்கூடியதாக இருக்குது அதுக்கப்புறம் போலன் டெட்ராட் ஸ்டேஜுக்கு அப்புறம் மைக்ரோஸ்போரோ ஸ்டேஜ்னு சொல்லக்கூடிய லெவலில் கன்வெர்ட் ஆகியிருக்குது அதாவது மைக்ரோஸ்போர்னு சொல்லக்கூடிய ஸ்போர்ஸ் அதாவது நுண் வித்துக்கள் ஆனது இந்த இடத்துல முழுமையாக டெவலப்மெண்ட் ஆகியிருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜஸ் ஃபைனலாக போலன் கிரெயின் ஸ்டேஜஸ் மகரந்த துகள் நிலைன்னு சொல்லி இந்த ஸ்டேஜஸை சொல்லுவாங்க ஸோ இதில் ஒரு கனெக்டிவ் டிசு இணைப்பு திசும் காணப்படக்கூடியதாக இருக்குது அதுக்கடுத்ததாக எபிடெர்மிஸ் லேயர் காணப்படுது எண்டோடெர்மிஸ் காணப்படுது மையப்பதில மிடில் லேயர் காணப்படுது போலன் கிரெயின்ஸ் மகர்ந்த துகள்கள் ஏன்னா அந்த இடத்துல முதிர்ச்சி அடைந்தது ஸோ போலன் கிரெயின்ஸ் ஆனது காணப்படக்கூடியதா இருக்குது ஃபைனலாக ஸ்டோமியம் ஆனதும் காணப்படக்கூடியதா இருக்குது இன் சம் பிளான்ட் ஆல் மைக்ரோஸ்போர்ட்ஸ் இன் மைக்ரோஸ்போரன்ஜியம் ரிமைன் ஹெல்ட் டாக்கதர் இஸ் கால்டு த பொலினியம் ஒட் ஈஸ் பொலினியம் சொல்லி கேட்கலாம் டூ மார்க் கொஷினில் கேட்கலாம் ஸோ அதாவது ஒரு சில தாவரங்களில் நுண் வித்தகங்கள் அதாவது நுண் வித்தகத்தில் உள்ள நுண் வித்துக்கள் எல்லாமே ஒன்றாக ஒரு இணைந்த ஒரு அமைப்பு காணப்படக்கூடியதாக இருக்குது அதுதான் என்ன சொல்கிறாங்க பொலினியம்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்குறாங்க எக்ஸாம்பிள் கலட்ரோபஸ் த பொலினியம் ஆர் அட்டாச்சட் டூ த க்ளம்ப் ஆர் க்ளிப் லைக் ஸ்டிக்லி ஸ்ட்ரக்சர் இஸ் கால்ட் த கார்பஸ் கலம் த ப்ளமெண்டஸ் ஆர் த்ரெட்டட் லைக் பார்ட் arising ஃப்ரம் இட் பொலினியம் இஸ் கால்ட் த ரெட்டினா குலம் அதாவது ப்ளமெண்டானது நூல் த்ரெட்டு மாதிரி ஒரு அமைப்பில் காணப்படக்கூடியதாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி பொலினியம் காணப்பட்டாச்சுன்னா அதுதான் என்ன சொல்கிறாங்க ரெட்டினா குலம்னு சொல்லி சொல்கிறாங்க த ஹோல் ஸ்ட்ரக்சர் லுக் லைக் த இன்வெர்டட் லெட்டர் ஆஃப் ஒய் அண்ட் இஸ் கால்ட் த டிரான்ஸ் லேட்டர் அதாவது இதோட மொத்த ஸ்ட்ரக்சர் ஆனது ஒய் போன்ற ஒரு அமைப்பு காணப்பட்டுச்சுன்னா அதுதான் ட்ரான்ஸ் லெட்டர்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே இனி இப்போ என்னெல்லாம் பார்த்துருக்கோன்னாச்சுன்னா முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செக்ஸுவல் செக்ஸுவல் ரீப்ரடக்ஷன்லாம் என்னென்னு பார்த்தோம் அட் இஸ் மீன் பை செக்ஸுவல் ரீப்ரடக்ஷன் தென் ஃப்ளவர்